ஹலோ கைஸ் ரூபர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி லேப்ரடார் ரிட்ரீவர் பப்பீஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. அஞ்சு மேலும் ஒரு ஃபீமேல் பப்பீஸும் அவைலபிள். வீடியோட எண்டு வரைக்கும் கிளியராக பாருங்கள். எப்படி பப்பீஸ் அனுப்பிவிடுவோம், பில்லிங்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு தாராளமாக காலார் மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்க வீடியோ போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ரெண்டு பப்பீஸ் பாருங்கள், ரெண்டுமே மேல் பப்பி. ஓகே, இன்னும் கேட்டால் 27 டேஸ் ஆச்சு. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 30 டேஸ் அன்னையிலேருந்து நம்ம செல்லிங்க ஆரம்பிப்போம். ஓகே, கரண்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸி பப்பி. ஸோ அதே ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஃபீடிங் கண்டினியூ பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இப்போ நம்ம ஒரு ஃபீடிங் கொடுத்துட்ருக்கோம், சடனாக இன்னொரு ஃபீடிங் சேஞ்ச் பண்ணும்போது டிசன்ட்ரி பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் மேஜராக நம்ம சொல்கிறது ஒரே ஃபீடிங் கண்டி பண்ணுங்க. என்ன இன்னொரு விஷயம், நம்ம ராயல் கேன் சொல்கிறது என்ன, ராயல் கேன் இல்லை என்ன, இந்த ரெண்டு ஃபீடிங்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். எதுக்குன்னா பப்பீஸோடைய க்ரோத்து, ஹேருக்கு, அதுக்கப்புறம் இந்த எல்லா ஷெட்லுக்குமே ஓகே ஆகிருக்கும். மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ரெண்டு பெஸ்ட் ஃபுட்டை நம்ம சொல்கிறது. இதை தவிர்த்துட்டு நிறைய மார்க்கெட்டில் இம்போர்ட் லைன்ஸ் உள்ளது, இம்போர்ட் ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் அடுத்து வேறு கேட்டகரி. அதை தாண்டி ரொம்ப கம்மியான ஷெட்டில் உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ளது பப்பீஸுக்கு உள்ள ஃபீடிங் கொடுக்காதீங்க. அது ரொம்ப அவ்வளோ அட்வான்டேஜ் எதுவுமே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஹோம் மேட் ஃபுட்லேயும் ரொம்ப நல்ல ஃபீடிங், அதாவது மீன், சிக்கன் இதெல்லாமே, சிக்கன் பீஃப் இதெல்லாம் கூட கொடுக்கலாம் பப்பீஸுக்கு. நார்மலாக ஒரு 45-50 டேஸுக்கு பிறகு கண்டிப்பாக ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் இந்த வேக்சின் ஸ்டார்ட் பண்ணி இந்த டிவார்மிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேர்ட் டிவார்மிங் முடிஞ்சது பிறகு ஆரம்பிக்கிறதும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஓகே, அது மாதிரி இப்போ ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே ஃபீடிங்கை ஒரே மாதிரி இப்போ 3 டைம்ஸ் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது பப்பீஸுக்கு. நம்ம பப்பீஸோடைய ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போது நீங்கள் ராயல் கேன்னா இப்போ ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சோ ட்ரை பண்ணியோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் அந்த மாதிரி கொடுக்கணும். இன்னொரு டைமில் நம்ம முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும் வச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த மஞ்சக்கருவு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. மஞ்சக்கருவு நிறைய கொடுத்தாலும் பப்பீஸுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நார்மல் மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பப்பீஸுக்கான மில்க்கை ஆட் பண்ணி கொடுக்கலாம், அது ஒன்று. அது மாதிரி பப்பீஸுக்கான ஒரு டைம் இப்போ 6 வாட்டி ஃபீடிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மாதம் to 2 மாதம் வரைக்கும் 6 வாட்டி ஃபீடிங் கொடுக்கணும், இல்லை 5 வாட்டியாவது கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து மாதம் 4 வாட்டி, அதுக்கு அடுத்து 3வது மாதத்துக்கு பிறகு 3 வாட்டி, அதுக்கப்புறம் 5வது மாதத்துல இருந்துட்டு ஸ்ட்ராங்காக 2 வாட்டி ஃபீடிங். 1 வாட்டி நல்ல ட்ரை ஃபுட்டு, இன்னொரு வாட்டி ப்ராப்பராகிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மீல்ஸு, அது கொடுத்தாலுமே கண்டிப்பாக நல்ல ஒரு சைஸால் நம்ம டாக் கொண்டு வரமே. அது மாதிரி லேபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சைஸ் கொண்டு வரலாம். அது நம்ம மேஜராக நம்ம இந்த ஃபுட் ஷெட்டில் பொறுத்திருக்கு. சில இடத்துல எல்லாம் லேப் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நல்ல பப்பியாக இருக்கும்போது ஒரு 4 மாதம் நல்ல ஃபீடிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரே ஏரியாவில் ஃபீடிங்கை கைவிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதோடைய இந்த போன் சைஸ் எல்லாமே கம்மியாகும், ஹெட் சைஸ் கம்மியாகும் மேஜராக. அது நிறைய தப்பு நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சைடில் உள்ள கொடுக்குறவங்களும் எல்லாட்டையும் நான் சொல்லி கொடுக்குறது கரெக்டாக 0 to 6 மந்த்ஸில் இந்த ஃபீடிங் இது கொடுக்கக்கூடாது, இது கொடுங்க, அந்த விஷயங்களை சொல்லி தான் நம்ம பப்பி சேல் பண்ணுறது. நம்ம எல்லா விஷயமும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த வேக்சின் டிவார்மிங் கரெக்ட் ஃபுட் ஷெட்யூல் இருந்தாலே பப்பீஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல சைஸும் வரும். ஓகேவா, மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது. ப்ராப்பராக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் கிளியராக பார்த்துட்டு தாராளமாக காலார் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பை. ஓகே, அப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸாகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, நம்ம ப்ரீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அது மாதிரி இந்த பில்லோடைய இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள், ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours, 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர்,
திருப்பூர், சேலம், பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேணா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு அந்த அப்படி ஒவ்வொரு தனி ரோட்டுக்குள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்புவோம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்குறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புகிறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்துச்சா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பதா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாருமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.